ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டர்ட் அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, எப்படி சேனலை வந்து ஆட் ஆன் பண்ணுறது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறது, இப்போ வந்து புதுசாக ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா தமிழ் டிஎஸ் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சண்டர்ட் அஃபீஷியல் அப்ளிகேஷனில் நம்ம வந்து பேக்கை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதில் என்னென்ன புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா தமிழ் டிஹெச் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் சண்டே ரைட் யூஸராக இருக்கிறீங்க பட் என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சண்டே ரைட் ஆப்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியல் ஆப் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து செட்டாப் பாக்ஸுக்கு கொடுத்துருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் டீட்டெயில்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரே ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் பேக்கேஜில் நான் இருக்கேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் ரீசார்ஜ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அதாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அது என்ன டவுட்டுனா வேலட் பேலன்ஸ்னால் என்ன, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து நான் வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தெரியாமல் அதில் வந்து இது பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன், அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி தீக்கிறது அந்த அமௌண்ட்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்றது கேட்டிருந்தாங்க. ஸோ வேலட் பேலன்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற சேனல்ஸை நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃபர் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா என்ஜாய் யுவர் வேலிடிட்டி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா சன் அண்ட் நெக்ஸ்ட்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆல் சண்டேரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேர் நியூ எலிஜிபிள் டு கெட் ஃப்ரீ சன் என்எக்ஸ்டி ஆப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சன் என்எக்ஸ்டி ஆப் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் என்எக்ஸ்டி எல்லோரும் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. சண்டேரட் யூசர்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக முடியாது. அதுக்கு வந்து சில விதிமுறைகளை அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. அது என்ன விதிமுறைன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மந்த் 3 மந்த் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சன் என்எக்ஸ்டி ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த் 12 மந்த்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து இந்த எலிஜிபிளை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சன் என்எக்ஸ்டி ஆப் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து 4K வீடியோ வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய www.sunnxt.com சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சேனல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்காஸ்டர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலையும் நம்ம வந்து சேனல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேனல்ஸ்லாம் மொத்தமாக இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான சேனலை டிக் பண்ணி நீங்கள் வந்து மணியை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி லோட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கம்மியாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து சேனல் வந்து ஆட் ஆயிரும் பட் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கம்மியாகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து வேலிடிட்டியும் வேணும், நான் வந்து சேனலும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் மணி கொடுத்து மணியை லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட சேனலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரெஷ் செட்டப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்னால் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அதாவது வந்து உங்கள் வீட்டில் வந்து சிக்னல் கிடைக்கல,
ஸோ எனக்கு வந்து டெக்னீஷியன் அரேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இது மூலமாகவே இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து கரெக்டான பின்கோட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் அவரே கால் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ் செட்டாப் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ரிஃப்ரெஷ் செட்டாப் பாக்ஸுன்றது நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பேல ரீசார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதாவது வந்து படம் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிருக்கும், பட் படம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிஃப்ரெஷன் இருக்குது. ஸோ அந்த ரிஃப்ரெஷனை நீங்கள் ஒரு டைம் தட்டி விட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே ரிஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு உடனுக்குடனே படம் வந்துடும். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனது வந்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறனால எனக்கு வந்து கோட்ட மாட்டேங்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கால் போகும், கீழே லாக் அவுட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்டைரக்ட் அப்ளிகேஷனில் புதுசாக வந்து அப்டேட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆப்பையே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இன்டர்ஃபேஸ் கொடுத்துருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு டக்கு 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 டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபை எஃப்டிஏ சேனல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அலோடு ஃபேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் மை எஃப்டிஏ பேக். அதாவது வந்து நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு வந்து அது வந்து இதாக மாட்டேது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் போய் நீங்கள் எஃப்டிஏ சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்டைரக்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து புதுசாக நான் உங்களுக்கு வந்து தகவல்களை சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க. நம்ம தமிழ் டிடிஎச் அஃபீஷியல் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.